ஸோ ஹாயிஸ் நான் உங்கள் இடத்துல தண்ட்பானி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறதுனால நமக்கு என்ன நல்ல நன்மைகள் ஏற்படுது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரிய நம்ம சேனலில் இருக்க நிறைய பேர் காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறதும் தியானம் பண்ணுறதும் உங்களுடைய வழக்கமாக வச்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன் ஸோ இருந்தாலும் ஒரு சிலர்னால முடியலிங்க கஷ்டங்க அப்படின்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா ஸோ அவர்களுக்காக இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறத எடுத்து மற்றவங்களும் பாருங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது தானே ஸோ காலையில நேரத்தில் எந்திரிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் பயன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து செய்கிறது அப்படின்னு பாருங்கள் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முதல் மித்து இருக்கிறது எல்லாத்தையும் கூட விட்டுருவோம் இது ரொம்ப முக்கியம் நேரத்துக்கு சோறுதிங்களாம் ஃபஸ்ட்டு விஷயம் நேர நேரத்துக்கு நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் எல்லாம் ஆகி நார்மலாக உங்களுடைய அந்த அந்த மெட்டபாலிசம் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டான் அந்த எட்டு மணி போது வெல் அடிச்சிரும் வண்டை எல்லாருக்குமே இன்வெறிப்பிலே கண்டிப்பாக அது ஒரு எட்டு எட்டரை எட்டே ஆளுங்க போதெல்லாம் மண்டையில் பெல் அடிச்சிடும் சரிங்களா ஸோ அந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம வயிற்றில் சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாள் முழுக்க நம்மளுக்கு வந்து திடகாத்திரமா இருக்கும் ஏன் அந்த காலை சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் நேரத்தில் சாப்பிட்ணும் வயிறு முட்டை சாப்பிடணும் எதனாலன்னா தூங்குற நேரம் ரொம்ப பெருசு மற்ற நேரம் எல்லாம் பாருங்க காலையிலேருந்து மத்தியானத்துக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் பசிக்கும் சாயங்காலம் மத்தியானத்துலேருந்து சாயங்கால நேரத்தில் ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ளே பசிக்கும் அதனால தான் அந்த டீ சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் ஆக்சுவலாக அந்த டீ சாப்பிட்ற நேரத்தில் அந்த ஆறு ஆறு அந்த சூரிய உதயத்திற்குள்ளே நம்ம ராத்திரி நேரத்தை சாப்பாடு சாப்பிடணும் நானும் பண்ணுறதில்ல பெருவாதியை யாரும் பண்ணுறதில்ல பழக்கம் அப்படி ஆகி போச்சு சரி அதனால தான் டீ ஸ்நாக்ஸ்னு ஒன்று சாப்பிட்டு ராத்திரி நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணிக்காவது சாப்பிடக்கூடிய ஆட்கள் அதுதான் பெட்டர் அதுக்கு மாரி போகிறது நல்லதில்லை அந்த எட்டு மணிக்கு சாப்பிட்டேன்னு வச்சுங்களேன் அதுலேருந்து காலையில் எட்டு மணிக்கு தான் மறுபடியும் சாப்பிட போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு மணி நேரம் நமக்கு வந்து கேப் இருக்குது ப்ரொவைடர் அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரம் தூங்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு வச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு மணி நேரம் கேப் இருக்குது இந்த எட்டு மணிலேருந்து அடுத்த எட்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி நேரம் வயிறு வந்து காலியாக இருக்கும் அதில் ஒரு நாலு மணி நேரத்துக்கு வந்து நம்ம ஜீரணத்துக்கு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் காலியாக இருக்கும் ஸோ லாங்கஸ்ட்டு பீரியடு உடம்புல வந்து தெம்பு வந்து இன்னும் எப்படி வளவலான்னு இருக்கும் வயிறு காலியாக இருக்கும் ஸோ லாங்கஸ்ட்டு பீரியடு வந்து அந்த ராத்திரி நேரம் அதனால தான் காலையில் நேரம் சரியாக அந்த பசிச்ச உடனேயே வயிற்றில் சாப்பாடை போட்டுடணும் அது திடகாத்திரமான சாப்பாடு சாப்பிடணும் வயிறு முழுக்க வந்து திருப்தி திருப்திகரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு சாப்பிடணும் ஸோ மார்னிங் ஃபுட் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 எசென்ஷியல் நம்மளுடைய உடலுக்கு இந்த ஒரு வேலையை நம்மளால் காலையில் எழுந்திரிச்சி நேரத்தில் எழுந்திரிச்சினோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் சரியான நேரத்துக்கு போதுமான அளவுக்கு நம்மளால் சாப்பாடு அப்படிங்கிறது நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியும் இந்த அவசர அவசரமாக ஓடிட்டே சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு பிறகு இந்த அல்லையெல்லாம் வலிக்கும் பயங்கரமாக அது உடம்புக்கு ரொம்ப நல்லதே கிடையாது வயிறு ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகிரும் ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அங்கேருந்ததும் உங்களுக்கு சீக்க வர ஆரம்பிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சாப்பாடு அப்படிங்கிறது நிம்மதியாகவும் வயிறு நம்பவும் காலையில் நேரத்தில் சரியான நேரத்துலையும் சாப்பிட்ற முடியும் வீட்டு பெண்கள் நாங்கள் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க உங்களுக்கு வேலை இருக்குது எங்கள் அம்மா வந்து வீட்டில் இருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா இதே வேலை தான் பண்ணுறாங்க லேட் லேட்டாக சாப்பிட்றது ஆனால் அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு சாப்பிட்ணுன்னு நினைச்ச சாப்பிட்டா தான் உடம்புக்கு தெம்பாக இருக்கும் சாப்பிட்ணும் வேறு வழி இல்லை சரிங்களா ரெண்டாவது விஷயம் மென்டல் ஹெல்த் ஸோ நம்மளுடைய மனோதிடம் மனோபலம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கூடும் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது நம்மளுடைய உடல் வந்து இந்த சர்க்கேடியன் நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றில் தான் வேலை செஞ்சுட்ருக்கு இதை எதை பொறுத்தது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய அந்த ப பிட்யூட்ரி கிளாண்டு சாரி பைனல் கிளாண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பைனல் கிளாண்டு ஒரு என்ஜைம் சுரக்கும் மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜைமை சுரக்கும் அந்த மெலட்டோன்கிற என்ஜைம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி தூக்கம் வர வைக்கும் அப்படி ஒரு போதை மாதிரி ஆகும் நம்மளுக்கு இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி வெளிச்சம் குறைய 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 அது வந்து அதனுடைய செக்ரேஷன் ஆரம்பிக்கும் ஸோ முழுசாக அந்த இருட்டான ஒரு நேரத்துக்கு போகும்போது அதனுடைய செக்ரேஷன் ஆரம்பிக்கும் அப்போது இந்த பைனல் இல்லாண்டு எதை பொறுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு வெளிச்சத்தை பொறுத்து தான் வேலை செய்யுது வெளிச்சம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி வேலை செய்யும் வெளிச்சம் இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை செய்யும் அதனால தான் தியானம் இருக்கும் பொழுது கண்ணை மூடுங்க கொஞ்சம் வெளிச்சம் குறவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் உட்காருங்கன்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான காரணம் இதுதான் அப்போது ராத்திரி நேரம் பூரா அந்த லைட்டை போட்டுக்கிட்டு உட்காண்ட்டு இருக்கிறது மொபைலை வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு தான் உடம்பு கேட்டு போகிறோம் தூக்கம் வராது தூக்கம் வராததுனால தாங்க நாங்கள் மொபைல் பார்க்குறோம் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீ அது பார்க்குறதுனால தான்ப்பா தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா நிறைய பேர் ஏன்னா அது ஒரு ஃபேக்காக வந்து காலை வெளிச்ச பொழுது மாதிரி எப்படி நின்றுட்டு இருக்கும் நம்மளோடைய பண்ணி வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய ஹெல்த் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் இந்த ஹெல்த் எங்கே பாதிக்கப்படும் மனோநலம் பாதிக்கப்படும் நம்மளால் ப்ரொடக்டிவாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது சரியான நேரத்துக்கு தூங்கி காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இந்த காலையில் நேரத்தில்ங்கிறது ஒரு அஞ்சு மணி கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணிங்கிறது ப்ராப்பரான ஒரு டைம் அஞ்சு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு எட்டு மணி நேரம் முன்னாடி கனெக்ட் பண்ணிங்க அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக படுத்துறணும் அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே நீங்கள் சாப்பிட்றணும் இதெல்லாம் ஒரு ஒரு சைக்கிள் பண்ணு தான் ஆகணும் பண்ணுனால் நலம் மனோ நலம் நல்லாயிருக்கும் அப்போது இப்படி காலையில் நேரத்தில் பொழுது நம்மளுடைய கரெக்டாக அந்த சூரிய உதயம் வெளிக்கும் போது நம்ம கண்ணை முழிக்கும் போது டபார்னு வெளிச்சமாக இருக்குதுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு 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 கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளால் ஆக்டிவாக ஒரு வேலை செய்யவே முடியாது நம்மளால் அப்போ அந்த காலையில் நேரத்தில் எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சம் அப்படி கிராஜுவலாக வரும் சூரிய உதயம் வந்து அப்படி கிராஜுவலாக வெளிச்சம் வரும் அப்போ அந்த 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 நம்மளுடைய அவயங்கள் ரெடியாகும் கரெக்டாக அந்த அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு ரெடி ஆகும் அப்போ அதனுடைய அந்த இன்சைம் செக்ரேஷனும் அதனுடைய தன்மை அப்படியே மட்டுப்பட்டு மற்ற அவைகளினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அப்படி கிராஜுவல் க்ரோத் இருக்கும் எது ஒன்றுமே அப்படி கிராஜுவலான ஒரு க்ரோத் இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த விதமான இஷ்யூவும் இருக்காது ஸோ நீங்கள் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சரிங்களா ஸோ உடலை அதனுடைய தன்மை போலவே நம்மளை வந்து செயல்பாடை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பயங்கர திடகாத்திரமாகவும் ஒரு ஒரு நல்ல பலமாகவும் இருக்கும் மென்டல் டிஸார்டர்ஸ் அதாவது பைத்தியம்னு சொல்ல வரல ஸ்ட்ரெஸ்ஸு மூட் ஸ்விங்ஸு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது அறக்க பறக்க எந்த ஒரு வேலையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இருக்காது பரபர பரபரானு இருக்காது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸோ அதெல்லாம் எதுவுமே வராது பிகாஸ் நம்ம இயற்கையோட இயற்கையாக அப்படியே ஏந்திருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் நேரத்தை நேர்ந்துருச்சு தியானம் பண்ணக்கூடிய ஆட்கள் தியானம் பண்ணிவிட்டு அந்த சூரியன் வந்து அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய டைமில் அதில் பாருங்களேன் உங்களுடைய பணி இல்லாண்டு பக்கவாக வேலை செய்யும் நம்மளுடைய அங்கே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த அதாவது இந்த கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உப்பு உறஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எல்லாமே கிளென்ஸ் ஆகிரும் நம்மளுடைய மூன்றாவது கண் நல்ல ஆக்டிவ் ஆகிறதுக்கு அந்த சூரியன் உதிச்சு இப்படி மேலே வரும் மொழி அந்த ஆரஞ்சு கலராக இருக்க பீரியடில் அந்த சூரியனை பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் ஆற்றுல வந்து அந்த நெஞ்சளவு தண்ணியில் நின்றுட்டு சூரியனை பார்த்துட்டு அர்க்கையும் கொடுக்குறது அப்படிம்பாங்க ஸோ அது ஒரு பழக்கம் சூரியனை பார்த்துட்டு கும்பிட்றது அப்படின்ட்டு இது இது என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய மூன்றாவது கண்ணை விழிப்படை வைக்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும் இன்றைக்கி எங்கேயும் யாரும் குளமும் இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த ஆறும் குளமும் பக்கத்தில் இருக்கிறதுக்கு உண்டான கொடுப்பனை வாஞ்சவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் தய காரண கார கண்டிப்பாக இந்த ஒரு காரியத்தை பண்ணுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகள் பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன் காலையில் எழுந்திரிச்சிட்டோம் ஆக்டிவாக இருக்கும் நல்லபடியாக சாப்பிட்டோம் காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளால் எல்லா விதமான பிளானும் பக்காவாக போட்டு வச்சுக்கோங்க அன்றைக்கி நாளில் நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிளானை வந்து நம்மளால் தீர்க்கமாக எல்லா பிளானையும் பக்காவாக போட்டு நம்மளால் வச்சுக்க முடியும் ஒன்ஸ் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெர்ஃபாமென்ஸ் என்னாகும் நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்னாகும் அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம யோசிச்சு வச்சது நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சது என்னாகும் பக்காவாக நடக்கும் அதற்கு மீறி எது வந்தாலும் நமக்கு ஒரு கேப் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் இந்த பிளானை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் இப்போ புதுசாக கண்டிப்பாக எல்லா நாளும் விடிஞ்சோனே நம்ம என்ன முடிவு ஒன்று நடக்குது அடிஷனல் ஏதாவது ரெண்டு வாரம் தான் செய்யுது அது வரும்பொழுதும் நம்மளுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும் ஓ இது ஒன்று புதுசாக இருக்கா ஓகே இது நான் முடிச்சிருக்கேன் இல்லை இவ்வளோ நேரம் எனக்கு தேவைப்படும் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு அப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் எந்த வேலைக்கு நடுவில் இதை நான் ஃபிட் பண்ணி அந்த புதுசாக வந்த வேலையை முடிச்சிடலாம் இந்த ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் பீங் இன் ப்ரெசென்ட்டு பிரசன்ட் அந்த நேரத்தில் அந்த நொடி பொழுதில் நீங்கள் இருந்து உங்களுடைய வேலையை உங்களால் திடஹாத்திரமாக செய்ய முடியும் நம்மளுடைய பிக்கமிங் சூப்பர் நேச்சுரலில் பார்க்கலாம் இல்லையா பீங் அந்த ப்ரெசென்ட் ஸோ அந்த நேரத்தில் நம்ம இருந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து முடியும் காலையில் நேரத்தில் எந்திரிக்கும் பொழுது இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாள்பட்ட வியாதிகள் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா அதேதான் எதாட்டோ மூட்டு வழி அது இதுன்னு நாள்பட்ட வியாதிகள் இது வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய இப்போ ரீசெண்டாக ஏதோ சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க காலையில் நேரத்தில் போது நம்மளுடைய பாடி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செற்கேடியும் உடம்பை உடம்பினுடைய தன்மை போலவே வேலை செய்ய விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அந்த நாள்பட்ட வியாதிகள் நம் முழுசு நூறு பெர்சென்ட் குணமாதுன்னு சொல்ல அதனுடைய அந்த ரிகவரி ரேட் அதனுடைய தொந்தரவுகள் அப்படி கிராஜுவலாக டவுன் ஆகுது அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணும் ஒரு வாக்கிங் போக முடிஞ்சவங்க உங்களால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ கண்டிப்பாக போங்க ஒரு ஜாக்கிங் போகிறவங்க கண்டிப்பாக போங்க எதாவது இந்த காலையில் ஜிம்முக்கு போகிறவங்களா வெரி குட் ஆக்சுவலி சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு மினிமம் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பண்ணணும் காலையில் நேரத்தில் எந்திரிக்கும் பொழுது இதற்கு போதுமான அளவுக்கு நேரம் அப்படிங்கிறது இருக்குது இதனால் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களும் நாள்பட்ட வியாதிகள் அப்படின்னா சொல்லக்கூடிய கடினத்தன்மை அப்படி கிராஜுவலாக கீழே குறஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சயின்ஸ் நியூட்ரிஷன்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட்ஸ் ஸோ அவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது இப்படி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நேரத்தில் எழுந்திரிச்சிங்க நேரத்தில் சாப்பிட்டீங்க மதியானம் நேரத்தில் சாப்பிட்டீங்க சாயங்காலமும் நேரத்தில் சாப்பிட்டீங்க இப்போ என்ன உங்களுக்கு பேலன்ஸ் ஒரே பெண்டிங் இருக்கும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் சோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு தூக்கம் வந்துடும் நிம்மதியாக உங்களுக்கு என்ன காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டிங்க நிறைய நேரம் வேலை செஞ்சுருக்கீங்க மோர் தென் டுவெல் ஹவர்ஸ் வேலை செஞ்சுருப்பீங்க அப்போ என்னாகும் நேச்சுரலாகவே நம்மளுடைய பாடி டயர்ட் ஆகும் நேச்சுரலாகவே உங்களுடைய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படியே ஷட் டவுன் ஆகும் அதற்கு நீங்கள் இன்னொரு வேலையும் பண்ணணும் மொபைல் பார்க்குறது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் கம்ப்யூட்டர் பார்க்குறது ஒரு மணி நேரம் குறைச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது பளிர்னு வீடில் எங்கே திரும்பினாலும் காலையில் மாதிரி வெயில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வீடு பூரா வெளிச்சமாக இருந்ததுன்னா தூக்கம் வராது நீங்கள் அந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கனாலும் சரி தூக்கம் வராது கொஞ்சமாவது அந்த சாயங்கால நேரம் வெளியே இருட்டாருக்கா வீடும் கொஞ்சம் கூட அப்படி டிம்மாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதுங்கிறது நல்லது கண்டிப்பாக நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்துவிடும் இந்த மாதிரி சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியாக வச்சுருந்தீங்கன்னா எட்டு மணி மேக்ஸிமம் ஒம்பது மணி போது கண் டொங்கின்னு ஆயிரும் சரிங்களா அது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க கண் சிம்முன்னா இது வயிறு டும்னா கண் சிம்முன்றும் அப்படிம்பாங்க ஸோ வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா கண்ணு மூடிடும் சரிங்களா ஸோ நேரத்தில் சாப்பிட்டோம் அந்த ராத்திரி நேரம் கொஞ்சம் டவுன் அப்படியே வெளிச்சலாம் டவுன் ஆகும்போது வெளியே இயற்கையாகவும் நம்மளுக்கு இருட்டு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பயணம் இல்லாண்டு அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மெலட்டோன் அண்ட் செக்ரிட் ஆகிரும் நீங்கள் வாட்டுக்கு அப்படி பேசாமல் டவுன் ஆயிடுவீங்க ஸோ நேரத்தில் தூங்கினோம்னா ஆப்வியஸ்லி நேரத்தில் நம்மளால் எந்திரிச்சிட முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் கூட சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு ஆறரைங்கும் போது சூரிய அஸ்தமனால அந்த நியூ இந்த வெயில் தாழ்ந்து போகும்போது கொஞ்சம் கூட முன்னாடியே வந்துடும் ஒரு ஏழு மணி ஏழரைக்குள்ளே சாப்பிட்றதுக்கு மாதிரி பார்த்துங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணியெல்லாம் சாப்பிட வேண்டாம் அது சுத்தமாகவே நல்லதில்லை அப்புறம் லேட்டாக தூங்குவீங்க லேட்டாக எந்திரிப்பீங்க இதுதான் நடக்கும் சரிங்களா இது எல்லாத்துக்கூடவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவும் ப்ராக்டிக்கலாக எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அவசியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே வேலைக்கு போகிறீங்க இல்லையா ஸோ காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு வேலைக்கு போகிறது எப்படி போகிறீங்க தலகில போகிறீங்க ஏதோ நான் அந்த கம்பெனிக்காக தான் நான் என்னுடைய பிறப்பை எடுத்தேங்கிற அளவுக்கு நீங்கள் போகிறீங்க அவ்வளோ தலகில போகிறீங்க காரணம் என்னென்னா அவங்க காசை பிடிச்சிருவான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இது நடக்காது சேஃபாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் நான் ஓரத்தில் தாங்க போனேன் எவனோரத்தை வந்து முன்னே மேலே முட்டை வச்சுட்டேன்னா அது உங்களுடைய தலையெழுத்து அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நார்மலாக போய் நம்ம யாராவது மேலே முட்டை வைக்காமல் இருந்தாலும் சரி நம்ம நிம்மதியாக போனாலும் சரி இது காலையில் நேரத்தில் இருந்துருச்சு எல்லா வேலையும் சராசரியான ஒரு கரெக்டான டைமில் முடிச்சுட்டே வந்தீங்க நிம்மதியாக நேரத்தில் கிளம்பிடுவீங்க நிம்மதியாக வேலைக்கு போகலாம் அதில் கிடைக்கிற ஒரு பீஸ் இருக்குது தெரியுங்களா உங்களுடைய ஆஃபீஸில் கொஞ்சம் நல்ல வயசில் மூத்தவங்கள்லாம் பாருங்கள் நேரங்காலமாக வந்து உட்காந்துட்டு இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அப்படியெல்லாம் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படியும் இருந்தாலும் ஒரு சிலர் இருக்கிறது உண்டு கரெக்டாக நேரங்காலமாக வந்துடுவாங்க கரெக்டாங்கிறதோட நேரங்காலமாகவே வந்துடுவாங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ நிம்மதியாக இருப்போம் பாருங்கள் அப்படியே என்னடா இங்கேதுக்கு இங்கே காலேஜ் இங்கே வந்து தான் குளிச்சியா வேலை செய்கிற இடத்துக்கு வந்து தான் குளிச்சியா முகமது நாள் அமுல் பேபி மாதிரி இருக்கேங்கிற மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக அவங்க காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சு பொறுமையாக கிளம்பி வந்திருப்பாங்க இது இருக்காது விரும்ப இருக்காது ஸ்ட்ரெஸ் இல்லை நாம் நாலு பேர்த்த திட்டணுன்னு அவசியம் இல்லை நாலு பேர் நம்மளை திட்டணும்னு அவசியம் இல்லை திட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை நிம்மதியாக போகலாம் ஸோ அறக்க பர்றக்க நம்ம வாட்டி ரேஸ் மோட்டோஜி போகிற ரேஸ் போகிற மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நான் டெய்லியும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் சொல்கிறேன் தவிர நானும் ஒரு சில நாளில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் சொல்ல போனால் பெருவாரிய நாள் பண்ணியிருக்கேன் இன்றைக்கெல்லாம் நிறைய மாறுதல் யூள் அப்படிங்கிறது வந்துருச்சு பிகாஸ் அந்த நேரத்தில் எந்திரிக்கிறதுனுடைய அந்த சோகம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் பழகில் இவ்வளோ நாள் இருக்க ஆட்களுக்கு பிரச்சனை இல்லை பழகலை அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் என்றைக்குமே புதுசாக ஒரு விஷயம் கஷ்டமாக தாங்க இருக்கும் பட் அதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அது ஒரு தனிப்பட்ட ஒரு சொகம் தெரியுமா கண்டிப்பாக உங்களால் அந்த அந்த நேரத்தில் ான்னு பெ வண்டவங்களா அதுக்கு மேலே தூக்கம் வரவே வராது முயற்சி செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ முன்னேற்றம் நம்மளுடைய உடல் நலத்துலையும் மனநலத்துலையும் வந்து கண்டிப்பாக ஏற்படும் ஸோ காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறது அஞ்சு மணிங்க அதுக்கு நாலுக்கெல்லாம் எழுந்திரிக்கிறீங்கன்னா பெரிய ஆள் நீங்கள் நாளுக்கு எழுந்திரிக்கிறீங்க எந்திரிக்கிறீங்க தியானம் பண்ணுறீங்க அப்படியே ப்ரொடக்டிவாக வேலைய ஆரம்பிச்சிடுறீங்க தூங்காம அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் பெரிய ஆள் உண்மையாலுமே அட்லீஸ்ட் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் தூங்காதீங்க அஞ்சு தான் மேக்ஸிமம் அஞ்சுக்கு எந்திரிச்சி உங்களுடைய வேலையை சராசரி வேலையை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருங்க உடல் நலமும் மனவு நலமும் நல்ல ஒரு பலமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரே மாதத்துக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக உணர முடியும் அதுக்கப்புறம் நான் சொல்லணும் நீங்கள் வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே தானாது உங்களுடைய ரொட்டீனை மாற்றிடுவீங்க ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் ஆப்வியஸ்லி இங்கே இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் உடல் நலமும் மனவு நலமும் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட் ஸோ பிரெயினுடைய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னும் நல்லா ஸ்பீடாகவும் நல்ல ப்ரொடக்டிவாகவும் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக நாளைக்கு சண்டே தானே கியூமையில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து எதிரங்கள் நான் அவங்களை தேர்ந்தெடுப்பானே நன்றி வணக்கம்